என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் ஞானமணி கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங் பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம். வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ். ஞானமணி கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங் கல்வி ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் குறிப்பாக நம்ம கல்லூரி பற்றியும் அண்ட் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு வழங்கப்படுகிற பயிற்சிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சார், அடுத்ததாக இப்போது எங்ககிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க சார், என்னென்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டே மென்ஷன் பண்ணி அந்த பிரான்ச் எடுக்கலாமா, எடுத்தால் எந்த மாதிரியான ஃபீல்டில் அவங்களுக்கான ஜாப் செக்யூர் இருக்கும், ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி கேட்குறாங்க. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்யூச்சரில் அவங்களோட ஜாப் என்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்கும்? ஆக்சுவலாக அவங்களோட ஸ்டடீஸ் எல்லாமே கெமிக்கல் ரிலேட்டடாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். அண்டு நம்ம ஞானமணி கல்லூரியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கா? ஸோ அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணுறோம் சார்? சார், ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு அருமையான ஒரு க்வெஸ்சன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பர்டிகுலராக வந்துட்டு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை அக்ரோ இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெமிக்கல் ப்ராசஸ் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம உடனே மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, கெமிக்கல் அப்படின்னாவே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. கெமிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்லி வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் பேஸ் மட்டும்தான் இருக்கும், அதனால் உடம்புக்கு கெடுதல் அப்படின்ற ஒரு உண்மையான விஷயங்கள் இருக்கலாம். பட் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வைட்டல் ரோல் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரோ ப்ராடக்டாக இருக்கட்டும், லைக் பஞ்சகாவியா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுலேயும், தென் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எனி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும், ஈவன் ஒரு பேக்கேஜ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயோடிகிரபிள் கேரி பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கெமிக்கல் ப்ராசஸில் தான் வருது. தென் சோப் இண்டஸ்ட்ரீஸ், தென் ஈவன் நீங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீலை வந்து எஸ்எஸ்ஆர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம கெமிக்கல் ப்ராசஸ் தேவைப்படுது. ஸோ அது இல்லாமல் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து அதர் இன்ஜினியரிங்ஸ் யார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து மற்ற பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டெக்னிக்கல் ஃபீல்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்துட்டு பிளேஸ் ஆவாங்க. பட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பட் அந்த பீப்புள்ஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு தேவையான ஓரளவுக்கு ஸ்கில் இருந்தால் போதும் இங்கே கண்டிப்பாக பிளேஸ் மண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இங்கே வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃப்ளூயிட் லிக்விட் ஃப்ளோ சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது, அந்த ஃப்ளோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரியில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்லேப் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெஷலி கெமிக்கல் இன்ஜினியரிங்கான டொமைன்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து இருக்கிறத ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம பசங்க யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அது இல்லாமல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா தெரியும் பரிச்சயமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த அந்த துறையில் இருக்கிற ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த துறையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் வித்தவுட் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் அந்த ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியாதுங்க சார். ஸோ ஏன் இதை சொல்கிறோன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்தால் மட்டும்தான் அந்த பேட்டரிஸ்லேருந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை வந்து எடுத்து நம்ம வெஹிக்கிள்க்கு ரன் பண்ண முடியும். ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு இன்றைக்கி இருக்குது, அதில் எல்லா பிளேசஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் கெமிக்கல் இல்லாமல் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறது ரொம்ப ரேர் அப்படிங்கிறது என்னோடய கருத்து சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நான் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா கெமிக்கல் ப்ராசஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கோர்ஸை எடுக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு சார். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் ஞானமணி கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங் பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம்.